ஹலோ வணக்கம். திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் ஆதரவாளராக செயல்பட்டு வந்த தாம்பரம் நாராயணன் திமுகவிலிருந்து திடீரென விலகியிருப்பது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்திப்பில் பேசிய அவர், நான் வகித்து வந்த மாவட்ட அமைப்பாளர் பதவியையும் அமைப்பு சாரா ஓட்டுநர் சங்க பதவியையும் திமுக அடிப்படை உறுப்பினர் பொறுப்பில் இருந்தும் இன்று முதல் விலகிக் கொள்கிறேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். எனது ராஜினாமா கடிதத்தை கழகத் தலைவரும் முதல்வருமான ஸ்டாலினுக்கு அனுப்பிவிட்டேன். அந்த ராஜினாமா கடிதத்தில் கடந்த சட்டமன்ற தேர்தலுக்கு பின்பு கழகத் தலைவராக நாங்கள் பொறுப்பேற்று செயல்பட்ட விதத்தையும் மாற்று கட்சிகளுக்கு நீங்கள் கொடுத்த முக்கியத்துவத்தையும் பார்த்து திரு செந்தில் பாலாஜி அவர்களின் வழிகாட்டுதலின்படி முன்னாள் உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு பழனியப்பன் அவர்களால் திமுகவில் இணைந்ததற்காக திரு சபரீசன் அவர்களிடம் அறிமுகப்படுத்தப்பட்ட பின்னர் மாவட்ட செயலாளர் தாமு அன்பரசன் அவர்கள் முன்னிலையில் தாம்பரம் நாராயணன் ஆகிய நான் முழுமையாக கழகத்தில் இணைந்தேன். தாம்பரம், பல்லாவரம், ஆலந்தூர் ஆகிய மூன்று சட்டமன்ற தொகுதிகளில் 100க்கும் மேற்பட்ட அமமுக கட்சி நிர்வாகிகள் மற்றும் 1000க்கும் மேற்பட்ட தோழர்களை கழகத்தில் இணைத்தேன். இவை அனைத்தும் பத்திரிகைகளில் செய்தியாக வந்துள்ளன. மேலும் தங்களின் கட்டளையின்படி 3 சட்டமன்ற தொகுதிகளில் 1500 புது உறுப்பினர்களை முகாம் நடத்தி கழகத்தில் புதிதாக சேர்த்து உறுப்பினர் அட்டை வாங்கி சம்பந்தப்பட்டவர்களுக்கு விநியோகம் செய்து இருக்கிறேன். தமிழ்நாடு இளைஞர் ஜனதா தள தலைவராகவும் பின்னர் தமிழ் மாநில காங்கிரஸ் மற்றும் காங்கிரஸ் கட்சியில் மாநில செயலாளர் மற்றும் அமைப்பு சாரா செயலாளராக 10 ஆண்டுகளுக்கு மேலும் அமமுகவில் மாநில அம்மா பேரவை செயலாளராகவும் மாநில செய்தி தொடர்பாளர் மற்றும் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் அமமுக ஸ்ரீ பெரம்பலூர் தொகுதி வேட்பாளராக போட்டியிட்டது என பல்வேறு அனுபவங்களை கொண்ட நான் நமது கழகத்தில் சேர்ந்து 3 ஆண்டுகள் ஆகிவிட்டது. எனது தகுதிக்கேற்ப கடந்த 3 ஆண்டுகளில் என்னை முழுமையாக கட்சி பயன்படுத்தி கொள்ளவில்லை. என் நிலையில் எனது நீண்ட அனுபவம் மற்றும் திறமையையும் பயன்படாத இடத்தில்தான் நான் தொடர்ந்து நீடிக்க விரும்பவில்லை. எனவே நான் கழகத்தின் அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் விலகுகிறேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இதையே எனது ராஜினாமா கடிதமாக ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் என திமுக தலைவரும் முதல்வருமான மு.க. ஸ்டாலினுக்கு அனுப்பியுள்ள கடிதத்தில் தாம்பரம் நாராயணன் தெரிவித்துள்ளார்.